2024 WPL தொடர் பிப்ரவரி 23 தேதி தொடங்கி மார்ச் 17 தேதி வரை நடக்க இருக்கு. கடந்த ஆண்டு WPL போட்டிகள் முழுவதும் மும்பையில் நடத்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு போட்டிகள் பெங்களூரு மற்றும் டெல்லியில் நடக்க இருக்கு. முதல் 11 போட்டிகள் பெங்களூர்ல நடக்க இருக்கிற நிலையில செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் உட்பட மீதம் இருக்கிற போட்டிகள் டெல்லியில நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. 2024 IPL தொடர்ல கம் பேக் கொடுக்க ரிஷப் பந்த் தீவிரமா மேட்ச் சிமுலேஷன் எக்ஸசைஸ மேற்கொண்டு வராராம். சமீபத்தில் தேசிய கிரிக்கெட் அகாடமியின் பயிற்சியாளர்களின் மேற்பார்வையில் ஹர்திக் பாண்டியா மற்றும் ரிஷப் பந்த் 20 ஓவர் மேட்ச் ஒன்று விளையாடினதா தகவல்கள் வெளியாயிருக்கு. ரிஷப் பந்த் 20 ஓவர் மேட்ச்ல பேட்டிங் செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லப்படுது. அடுத்த கட்டமா மேலும் சில கடுமையான பயிற்சிகளை ரிஷப் பந்த் மேற்கொள்ள இருக்கிறதாவும் செய்திகள் வெளியாயிருக்கு. டெஸ்ட் போட்டிகளில் 4000 ரன்களை எடுக்கிறதுக்கு இந்திய அணியினுடைய கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு இன்னும் 22 ரன்கள் தேவைப்படுது. இந்த நிலையில நாளை தொடங்க இருக்கிற இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில ரோஹித் சர்மா இந்த மைல்கல்லை எட்டுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருக்காங்க ரசிகர்கள். ரசிகர் ஒருவரின் இன்ஸ்டா பதிவுக்கு ரோஹித் சர்மாவின் மனைவி ருத்திகா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மாவின் ரசிகர் ஒருத்தர் செல்ஃப்லெஸ் கேப்டன் அப்படிங்கிற கேப்ஷனோட வீடியோ ஒன்ன தனது இன்ஸ்டா பக்கத்துல வெளியிட்டு இருந்தாரு. அந்த பதிவுக்கு எமோஜி ஒன்ன பதிவிட்டு கமெண்ட் செஞ்சிருக்காங்க ரோஹித் சர்மாவினுடைய மனைவி ருத்திகா. இந்த விஷயம் இப்ப இணையதளத்துல வைரல் ஆகி வருது. ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன்சி கொடுக்கப்பட்டது தொடர்பா மும்பை இந்தியன்ஸ் அணியின் கோச் மார்க் பவுச்சர் பேசினது தொடர்பா வெளியான பதிவுக்கு ருத்திகா கமெண்ட் செஞ்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.